வணக்கம் நண்பர்களே, நம்ம தொடர்ச்சியாக ப்ரோக்ராமிங் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் டெசிமல் டு பைனரி. ஒரு டெசிமல் நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி பைனரியாக மாற்றுறது? அப்போ முதல்ல ப்ரோக்ராமிங்க்கு முன்னாடி நம்ம ஒரு டெசிமல் நம்பரை எடுத்து அதை பைனரியாக மாற்றி பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்பர் 4 அப்படிங்கிறத நான் வந்து பைனரியாக மாற்ற போகிறேன். அப்போ பைனரியாக மாற்றினா என்ன பண்ணணும்? முதல்ல அதை ரெண்டால் டிவைட் பண்ணணும், வர ஆன்சர் இருக்கும். அதுபோக அதில் உள்ள ரிமைண்டரை நோட் பண்ணி வைக்கணும். திரும்பவும் அதை ரெண்டால் டிவைட் பண்ணணும், வர ஆன்சர் இருக்கும், அதோட ரிமைண்டரை நோட் பண்ணி வைக்கணும். இப்படி வந்து ஒன்றுன்னு எப்போ வருதோ, அதாவது ரெண்டை விட சின்ன நம்பராக எப்போ வருதோ அது வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த 100 அப்படிங்கிறதான் 4 அப்படிங்கிற டெசிமல் நம்பருக்கான கரஸ்பாண்டிங் பைனரி. இதை தான் எப்படி ப்ரோக்ராமாக மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ப்ரோக்ராமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இங்கே என்ன பண்ணியிருக்கோங்கிறத நோட் பண்ணி வைப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்? கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பரை வாங்கிக்கிட்டோம். அந்த டெசிமல் நம்பரை டிவைடட் பை 2 பண்ணணும். டிவைடட் பை 2 பண்ணி ரிமைண்டர் எடுத்தோம். அப்போ ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் இருக்குது? மாடுலஸ்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ரிமைண்டர் எடுத்துருக்கோம். அப்படி ரிமைண்டர் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப கிடைக்கிற நம்பரை வச்சுக்கிட்டோம். அந்த நம்பரை திரும்பவும் 2 டிவைட் பண்ணோம். ரிமைண்டர் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம், அதை எடுத்துக்கிட்டோம். திரும்ப கிடைக்கிற நம்பரை எடுத்தோம். இப்படி ஒவ்வொரு தடவையும் கிடைக்கிற நம்பரை எடுக்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, அந்த நம்பர் கிரேட்டர் தேன் டூவா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும், நம்ம வந்து டெசிமல் டு பைனரி ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கொடுத்துருக்கிற நம்பரை வந்து டெசி அப்படின்னு வச்சுக்கிடுறேன், இல்லை டெசிமல் அப்படின்னு வச்சுக்கிடுறேன். கொடுத்துருக்கிற நம்பர் 4. முதல்ல என்ன பண்ணணும்? இந்த 4, அதாவது இந்த டெசிமல் நம்பரை 2 டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் 2 கண்டுபிடிச்சு அதுதான் என்னோட ரிமைண்டர். அப்போ முதல்ல எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த நம்பரை மீதி, இப்போ இந்த நம்பரை 2 டிவைட் பண்ணிடணும். அதை தான் என்னோட இப்போதைய டெசிமலாக வச்சுக்கணும். அப்போ டெசிமல் ஈக்குவல்ஸ் டு பழைய டெசிமல், அந்த டெசிமல் டிவைட் பை 2 வச்சுக்கணும். அப்போ டிவைட் பை 2 டெசிமல் 4, டிவைட் பை 2 இது 2 மாறிடும். அப்போ என்னோட புது டெசிமல் 2 மாறிடும். அந்த 2 வச்சுக்கிட்டு திரும்பவும் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். அப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம்னா அந்த 2 எடுத்துக்கிட்டு மாடுலஸ் 2 கண்டுபிடிக்கணும். அப்போ 2 மாடுலஸ் 2 கிடைக்கும். 2 மாடுலஸ் 2 அப்போ ஒரு 0 கிடைக்கும். அதையும் நான் தனியாக வச்சுக்கணும். முதல்ல ஒரு 0 கிடச்சது, அப்புறம் ஒரு 0 கிடச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் திரும்பவும் டெசிமல் கண்டுபிடிக்கணும். அந்த டெசிமல் என்னென்னா, இப்போ இருக்கிற டெசிமல் டிவைடட் பை 2. இப்போ இருக்கிற டெசிமல் என்ன? 2. இதானே இப்போ இருக்கிற டெசிமல். அப்போ அந்த 2 டிவைட் பை 2 1 கிடைக்கும். அந்த 1 வச்சுட்டு நான் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு டெசிமல் மாடுலஸ் 2. அப்போ 1 மாடுலஸ் 2 கொடுக்கணும். 1 மாடுலஸ் 2 நமக்கு தெரியும், 1. அப்போ இந்த 0, இந்த 0, இந்த 1, இது 3 நான் ரிவர்ஸில் சொல்லணும். 100 அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு டெசிமல் டு பைனரி கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நான் பார்த்தாலே தெரியுது, நம்ம ரிப்பீட்டடாக ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம், டெசிமலை 2 டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம், டெசிமலை 2 டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம், திரும்பவும் டெசிமலை 2 டிவைட் பண்ணணும். அப்போ எப்போ இதை நிறுத்துறது அப்படின்னு கேள்வி கேட்டால், எப்போ என்னோடய டெசிமல் இந்த இடத்துல 1 வந்துருச்சோ அப்போ நான் நிறுத்திடலாம். அதாவது லெஸ் தேன் 2 இருக்கும்போதோ, இல்லை கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போதோ நான் இதை நிறுத்திடலாம் அப்படிங்கிறதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ இந்த இடத்துல ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணியிருக்கோமா? ரிமைண்டர் டெசிமல் மாடுலஸ் 2, ரிமைண்டர் டெசிமல் மாடுலஸ் 2, ரிமைண்டர் டெசிமல் மாடுலஸ் 2, இப்படி ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணியிருக்கோமா? ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணாலே நம்ம லூப்பிங் போயிடலாம். ஆனால் லூப்பிங் போகும்போது ஒரே ஒரு விஷயம் கணக்கில் எடுத்துக்கணும். என்ன கணக்கில் எடுத்துக்கணும்னா, இந்த ரிமைண்டர் முதல்ல 0, அதை நம்ம பண்ணுவோம், பண்ணிக்கிட்டே இதை பேசுவோம். அந்த ரிமைண்டரை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் பிரிண்ட் பண்ணிட முடியும். இப்போ நான் கொடுத்துருக்கிற நம்பர் டெசிமல், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறேன். ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு டெசிமல், கொடுத்துருக்கிற நம்பர் தானே டெசிமல், டெசிமல் மாடுலஸ் 2, அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதை பிரிண்ட் பண்ணுனா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? பிரிண்ட் ரிமைண்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுனா 0 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா நான் திரும்ப டெசிமல் கொடுக்குறேன். திரும்ப டெசிமல் ஈக்குவல்ஸ் டு டெசிமல் டிவைட் பை 2. இந்த டிவைட் பை 2 தானே இங்கே பண்ணியிருக்கிறோம், அதனால 2 டிவைட் பை 2. அப்போ எனக்கு 4 டிவைட் பை 2, அப்போ எனக்கு இங்கே 2 கிடைக்கும். இப்போ என்னோடய டெசிமல் வந்து 2. இப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த ரிமைண்டர் வந்து, திரும்ப நான் ரிமைண்டர் கண்டுபிடிப்பேன். இப்போ இருக்கிற டெசிமல் மாடுலஸ் 2 அப்படின்னு கொடுத்து ரிமைண்டர் கண்டுபிடிப்பேன். அப்போது ஒரு 0 கிடைக்கும். ஆனால் இப்படி கிடைக்கிறதுல என்னென்னா ரிவர்ஸில் கிடைக்கும். அப்போ இந்த ரிவர்ஸில் கிடைக்கிறத நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்லையே நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சுக்கிடுறேன். உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங், இப்போ நான் பைனரி அப்படின்னு வச்சுக்கிடுறேன். அந்த பைனரியில் எதையுமே ஸ்டோர் பண்ணாமல் சும்மா டபுள் கோட்ஸில் எம்டியாக ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ரிமைண்டரை கண்டுபிடிக்க போகிறேன். என்னோடய ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு டெசிமல் மாடுலஸ் 2.
இப்போ எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைச்சிருக்கும், 4 மாடுலஸ் 2, எனக்கு 4 மாடுலஸ் 2னா 0னு கிடைச்சிருக்கும். அந்த ரிமைண்டரை கொண்டு போய் நான் வந்து இப்போ பைனரி ஈக்குவல்ஸ் டு ரிமைண்டர் பிளஸ் பைனரி அப்படின்னு கொடுக்க போகிறேன். இந்த லைனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு கிடச்சிருக்கிற ரிமைண்டர் 0, இந்த இடத்துல ஒரு 0 ப்ளஸ் இங்கே வெறும் டபுள் கோட்ஸ். அப்போ நமக்கு தெரியும், எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்டீஜரும் சேரும்போது இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரோட அடிஷன் ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஸ்ட்ரிங் இருந்தாலே இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டராக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணாது கன்கார்டினேட் பண்ணிடும். கன்கார்டினேட் பண்ணி எப்படி கொடுக்கும், டபுள் கோட்ஸில் 0னு கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். இப்போ என்னோடய பைனரி எப்படி மாறிடும், டபுள் கோட்ஸில் 0 அப்படின்னு மாறிடும். இப்போ நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன், என்னோடய டெசிமல் ஈக்குவல்ஸ் டு டெசிமல் டிவைடட் பை 2. அப்போ என்னோடய டெசிமல் வேல்யூ என்ன, 4. 4 டிவைடட் பை 2, 2னு மாறிடும். திரும்பவும் நான் மேலே போவேன், திரும்பவும் மேலே போயிட்டு திரும்ப இப்போ இருக்கிற டெசிமலை வச்சு 2 மாடுலஸ் 2 கண்டுபிடிப்பேன். அப்போ 2 மாடுலஸ் 2 திரும்பவும் எனக்கு 0 கிடைக்கும். அந்த 0வை நான் இங்கே கொடுப்பேன். ஆல்ரெடி பைனரியில் என்ன இருக்குது, டபுள் கோட்ஸில் 0 இருக்குது. அப்போ இந்த 0வும் இந்த டபுள் கோட்ஸில் இருக்கிற 0வும் ஒன்றா சேர்ந்து எனக்கு 2 0 இப்படி டபுள் கோட்ஸில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் திரும்ப டெசிமலுக்கு வருவேன். இப்போ என் கையில் இருக்கிற டெசிமல் என்ன, 2. அப்போ 2 மாடுலஸ் 2 1னு மாறிடும். இப்போ டெசிமலோட வேல்யூ 1, நான் திரும்ப மேலே போகிறேன். இப்போ டெசிமலோட வேல்யூ 1, அதனால் ரிமைண்டர் எனக்கு 1னு கிடைக்கும். அந்த 1 இப்போ என்னோட பைனரியில் என்ன இருக்குது, டபுள் கோட்ஸில் 00 இருக்குது. அப்போ அந்த 1 டபுள் கோட்ஸில் இருக்கிற 00 இது ரெண்டு ஒன்றா சேரும்போது கன்கார்டினேட் ஆகி எனக்கு இப்படி கிடைக்கும். இப்போ என்னோட டெசிமலில் என்ன இருக்குது, 1ங்கிற வேல்யூ இருக்குது. அந்த 1 இங்கே வரும்போது 1 டிவைடட் பை 2 0னு கிடைக்கும், அதாவது 0.5னு கிடைக்கும். இது இன்டீஜராக இருந்தால் எனக்கு 0னு கிடைக்கும். அப்படி 0னு கிடைக்கும்போது நான் ப்ரோக்ராமை நிறுத்திட்டு வெளியில் வந்துடலாம். அப்போ நான் இந்த இடத்துல ஒரு வைல் லூப் எழுதி, வைல் டெசிமல் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிற வரைக்கும் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வெளியில் வந்து பிரிண்ட் பைனரி அப்படின்னு கொடுத்தா போதும், எனக்கு இது ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஒருவேளை இதை இன்டீஜராக மாற்றணும்னா கரஸ்பாண்டிங் மெத்தட்ஸை வச்சு இந்த பைனரியை நான் வந்து இன்டீஜராக மாற்றிக்கலாம், ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றி அதை நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் டெசிமல் டு பைனரி ப்ரோக்ராம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.